எனக்கு என்ன சொல்கிறது, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப ஹாப்பியாக ஒரு படம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த படம் எப்போ ஆரம்பிப்பாங்கன்னு ரொம்ப வெயிட் பண்ணி பண்ண படம். அதுக்கு முதல் காரணம் வந்து ராம்தான் சார் ஆஃபீஸிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணும்போது, நான் ஹைதராபாத்தில் ஷூட்டிங்கில் இருந்தேன், ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணாங்க, சப்ஜெக்ட் நீங்கள் கேளுங்கள், சாருடைய சப்ஜெக்ட் காமெடி படம் தான் பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், சாருடைய கதை தான் பண்ணுறோம், ஃபார்மாலிட்டிஸ் எதுவும் நீங்கள் என்ன பேசினாலும் அது ஓகே, பட் நீங்கள் ஆக்ட் பண்ணணும். அந்த ஒரு வார்த்தையை வந்து நமக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு பயமும் ஒரு மரியாதையும், நீங்கள் எப்படியும் நீங்கள் ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து தான் நான் சென்னை வந்தேன். நம்ம சென்னை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது, மழை அந்த பிரச்சனை எல்லாம், அந்த நேரத்தில் நிறைய உதவிகள் ராம்நாத் சார் செஞ்சதாக வந்தவங்க நான் கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் படம் கமிட் பண்ணுற நேரத்தில் டைரக்டர் ஆர்கே வந்தார், கதை சொன்னார். ரொம்ப பிடிச்ச வார்த்தை என்னென்னா, காமெடி படம் பண்ணுறோம், மிகப்பெரிய ஒரு ப்ரொடக்ஷன், எவ்வளோ பிக் பட்ஜெட்லேயும் படம் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ப்ரொடக்ஷனில், அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொடக்ஷன், டெக்னிக்கல் சைடில் என்னென்ன அட்வான்ஸ்டாக என்னென்ன பண்ணணும் அது எல்லாத்துக்கும் ரெடியான ஒரு ப்ரொடக்ஷனில் இருந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ஒரு காமெடி படம் பண்ணுறோம், அதுவே ப்ளசண்டான சந்தோஷமான ஒரு விஷயம். ரெண்டாவது, பிரபு சார் தான் எனக்கு பேரை ஆக்ட் பண்ணுறாரு, அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ரொம்ப நாளாச்சு நான் பிரபு சார் கூட ஆக்ட் பண்ணி. இங்கே கேமராமேன் சக்தி சார் ஒன்று சொன்னார், அவர் நிறைய நல்ல நல்ல சாப்பாடு போடுவார். நான் 84லேருந்து அவங்க வீட்டு சாப்பாடு சாப்பிட்றேன். அப்பா ஆக்ட் பண்ணும்போது அப்பா இருப்பார் ப்ரொடக்ஷனில், பட் எப்போவுமே என்றைக்குமே அவர் ஷூட்டிங்கில் இருக்கும்போது அவர் வீட்டு சாப்பாடு தான் சாப்பிட்டாகணும். ரெண்டாவது, அவர்கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு விஷயம் என்னென்னா, நான் ஒரு 500 ஃபிலிம்ஸ் கிட்ட பண்ணிட்டேன்னு ஒரு கணக்கு சொல்கிறாங்க. இத்தனை படத்துலேயும் நான் ஆக்ட் பண்ண ஆக்ட்ரஸ் கிட்ட இல்லாத ஒரு ஸ்பெஷாலிட்டி பிரபு சார்கிட்ட சொல்லணும்னா, நம்மளை பார்க்கும்போது அவர் நலம் விசாரிக்கும்போது நம்ம கூட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஹேர் ட்ரெஸ்ஸர் டச்சப் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு வரைக்கும் விசாரிப்பார். அன்னைக்கு ஒரு அம்மா வந்தாங்களே, அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க வேலைக்கு போயிட்டாங்களா, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா, எங்கள் சிஸ்டர்ஸ், எங்கள் பிரதர்ஸ், எங்கள் சித்தப்பா, எங்கள் பெரியப்பா, ஒருத்தரை கூட விட மாட்டார். அது ஃபார்மாலிட்டிக்காக இல்லை, நல்லா நலம் விசாரிப்பார். அதே மாதிரி எனக்கு மனசுக்கு சஞ்சலமான பல நேரங்கள்லையும் எனக்கு ஒரு ஆறுதல் சொல்லியிருக்கார். அவர் கூட ஆக்ட் பண்ணுறோம், ஒரு ஃபுல் படம் பேரை ஆக்ட் பண்ணுறோங்கிற ஒரு த்ரில் எனக்கு, கண்டிப்பாக அந்த படம் பண்ணி ஆகணும்னு. அப்படியே தான் இருந்துச்சு அந்த படமும். ஒரு படம் சீக்கிரம் முடிஞ்சு போச்சான்னு ஒரு வருத்தம். இன்னும் ஏதாவது இருக்கா, நீங்கள் கட் பண்ணிட்டீங்களா சீன்லாம், என்னமோ சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருக்குது, February 1st ஆரம்பிச்சிங்க என் சீன்ஸ் எல்லாம், இப்போ ஒரு சீக்கிரமாகவே முடிஞ்சு போச்சுங்கிற மாதிரியே இருந்துச்சு. அவ்வளோ ஜாலியாக ஒர்க் பண்ணோம். ஒர்க் பண்ண எல்லாருமே சார், எல்லார் பேரும் சொல்லிட்டாங்க, நம்ம எடுத்து சொல்ல வேண்டியதில்லை. மாயாவும் ஆரியும் அவங்க ரெண்டு பேருமே எங்கள் பசங்க மாதிரியே லொக்கேஷனில் ரொம்ப சந்தோஷமான ஒரு ஒரு ஷூட்டிங் பண்ணி அந்த படத்தை ஃபினிஷ் பண்ணோம். அதனாலே அந்த சந்தோஷமே நம்ம மனசுக்குள்ளே ஒரு வேண்டுதல், ரொம்ப நல்லா வரணும் இந்த படம். பாடல்கள் எல்லாமே அருமை, பாட்டில் எல்லாமே நாங்கள் எல்லாருமே இருக்கிறோம், ஒரு பாட்டுக்காக ஒரு சிச்சுவேஷன் அப்படின்லாம் இல்லை. அதை விட ஆர்கே மாதிரி ஒரு நல்ல டைரக்டரை தேர்ந்தெடுத்திருக்கார் பாருங்க ராம்நாத் சார், அது ஒரு பெரிய விஷயங்க. ஏன்னா டிவியில் நிறைய ஒர்க் பண்ணவர் அவர், இவ்வளோ அருமையான ஒரு அவருடைய கதையை அவர் வந்து அவரை நம்பி வந்து ஆர்கே கிட்ட கொடுத்தது நமக்கு வந்து, ஐயோ இவர் புதுசாக இருக்கிறாரு, இவர் வந்து ஹியூமர் வந்து இவ்வளோ ஆர்டிஸ்ட் காம்பினேஷனில் எப்படி பண்ணுவாருன்னு ஒவ்வொரு சீனும் நமக்கு சொல்லும் போதும். இன்னும் சொல்ல போனால் அவர் நம்ம படத்தில் எடுக்காத இன்னும் நல்ல சீன்ஸ் எல்லாம் இருக்குது, எடுத்ததே அருமையான சீன்ஸ் எல்லாம் இருக்குது, பட் இன்னும் நிறைய ஹியூமர் சீன்ஸ் வச்சுருந்தார். லெங்க்த்து பார்த்தாது, ஐயோ அந்த சீன் வச்சுருக்கலாம் பிரபுஜி எல்லாம், ஐயோ அந்த சீன் வச்சுருந்தா இன்னும் பிரமாதமாக இருக்கும் அப்படி சொல்லி சில சீன்ஸ் வச்சுருக்கோம். அவ்வளோ ஹாப்பியாக ஒர்க் பண்ணோம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு. பிரபு சார் வந்து இங்கே வந்து நான் இன்னொன்று என்கிட்ட ரகசியமாக, ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வந்திருக்கீங்க கேட்டார். நான் ஃபங்க்ஷனுக்கு பொதுவாக போகவே மாட்டேங்க, அதுக்கு வேறு ஒன்றும் இல்லை, கூட்டத்தில் அப்படியே கட்டாயமாக வந்தால் கூட கொஞ்சம் நேரம் எல்லாத்துக்கும் இருந்தோம் வணக்கம் சொல்லிட்டு நைஸாக நழுவிடுவேன் நான். அது என்னமோ ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து எனக்கு அது ஒரு பிரச்சனை. ராமநாத சார் என்னையே பார்த்து சிரிச்சுட்டு, காணாமல் போகிற வித்தியெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும்னு வேறு சொல்லிட்டார, நான் மாட்டிக்கிட்டே இன்னும் அதனால தான் நான் அங்கே உட்காந்துட்டேன். நல்ல என்ன சொல்கிறது, ஒரு அமைதியான ஒரு படம். சாதாரண நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், நம்ம எல்லா படத்துக்கும் ஃபார்மலாக சொல்கிற மாதிரி இல்லாமல் இந்த சீன் இப்படி தான் வரும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது அப்படி கிடையாது. ஒரு அப்பா கேரக்டர் இப்படி தான் பேசுவார் நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படி இல்லை, ஒரு அம்மா கேரக்டர் இப்படி தான் பேசுவாங்கன்னா அப்படி கிடையாது. இன்னும் அருமையான சாங்ஸ் எல்லாம் இருக்குங்க இந்த படத்தில். இந்த சாங் கேட்டால் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ வித்தியாசமான சமாச்சாரம். ரொம்ப சந்தோஷம், இந்த படம் ரொம்ப நல்லா வரணும், பிரமாதமாக வரணும், எல்லாருக்கும் நல்ல பேர் வரணும் வேண்டிக்கிறேன் நான். கூடவே எனக்கு நான் ஒரு என்னுடைய டாட்டரை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஏன்னா ஒரு அருமையான ப்ரொடக்ஷனில் நான் ரொம்ப மதிப்பு மரியாதையும் கொடுக்குற பிரபு சாருக்கு முன்னாடி என் டாட்டரை ஃபர்ஸ்ட் டைம் இந்த மேடையில் இன்ட்ரடியூஸ் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். மூத்த பொண்ணு,
என்னென்னா அவள் இன்னும் ஒரு வருஷத்தில் சினிமாவுக்கு வரணும்னு ஆசைப்பட்டு சொல்லி நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரேன்னு அவள் கட்டாயப்படுத்தி தான் நான் வந்தேன். ஸோ மக்களே வா. எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணுங்க. இது ஸ்ரீமயி பிரசவன் முடிச்சிருக்கா. இன்றைக்கி வந்து நம்ம போகலாம், நல்ல ஃபங்க்ஷன். ஏன் இந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷனும் வேண்டாம் வேண்டாம் நீங்கள் சொல்கிறீங்க, தயவு செய்து வாங்கன்னு அவ தான் கூட்டிகிட்டு வந்தா. ஸோ ஒரு நல்ல அருமையான ஒரு இடத்துல ஃபர்ஸ்ட் டைம் நான் போன ஃபங்க்ஷன் அவளுடைய மெமரியில் என்றைக்கு இருக்கணுங்கிறதுக்காக நான் கூட்டிகிட்டு வந்தேன். மக்கள் நமஸ்காரம் செய்ய மக்கள். ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க.